கட்சி அதோடைய தலைமை பதவிங்கிறது தொண்டர்களால், அது குறிப்பாக புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினர்கள், அதாவது தொண்டர்கள் உறுப்பினர் கார்டு வச்சுருக்காங்க. அது எந்த பதவியில் இருந்தாலும் உறுப்பினராக இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் தலைமை பதவியில் உள்ளவங்க தேர்ந்தெடுக்கணும்னு அவர் பைலான்னு சொல்கிற சட்டத்திட்ட விதிகளை 72 கட்சி உருவாக்கினப்பே புரட்சித் தலைவர் அதுதான் சட்டத்திட்ட விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. காரணம், அதற்கு முன்பு அண்ணா அவர்கள் காலத்திலேருந்து பின்பு 71 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு புரட்சி தலைவர் தான் பெரும்பங்கு வைத்தார். ஆனால் அவரை ஒரே நாளில் இந்த பொதுக்குழுங்கிற பேரில் 2000 பேர் 3000 பேரை கையில் எடுத்து திரு கருணாநிதி அவர்களை வெளியேற்றின காரணத்தினால அன்றைக்கி ஒரு 4 MLAக்கள் தான் அவரோட வந்ததாக நான் நினைக்கிறேன். நல்லா சின்ன பையன் பா. அதனாலேயே 72 ஒரு கட்சியில் இது போல சதிகள் செய்து சூழ்ச்சிகள் செய்து ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி தலைமை பொறுப்பை ஒருவர் வந்து பிடித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தலைமையை தேர்ந்தெடுக்கணும், அதை எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இந்த விதியை மாற்றுவதற்கு பொதுக்குழுவில் யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு கொண்டு வந்திருக்காரு. அதே தான் அம்மாவும் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கட்சியில் இன்றைக்கி வெறும் 2500 பேரோ 3000 பேர் நிர்வாகிகள்ங்கிற பேர்களை இவர்களுடைய பினாமிகளையும் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் தேர்தல்ங்கிற பேரில் தல தவறுகள் செய்து பண்ணி சொல்லுவோம். அந்த தேர்தல்களுக்கு ஒத்துக்கொண்டது தான் அவர் செய்த தவறு. நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தலை அப்படின்னு சொல்லி இப்போ குற்றச்சாட்டுகளாக எழும்புது. இவர்கள் கைத்தடிக்கிறேன், ஏற்கனவே இவருக்கு பினாமி மாதிரி இருந்து வருமானத்துக்காக இவர் கூட இருந்ததில் பதவியில் கொண்டு வந்து இன்றைக்கு மீண்டும் தக்க வச்சுக்கிறதுக்காக 98% ஆதரவு தான் எதுக்கு பயப்படணும். இது இன்றைக்கி வைக்கலன்னா அதை மறுபடியும் அவசர அவசரமாக வைக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அதை தடுக்கணுங்கிற முயற்சி தான் திரு பன்னீர்செல்வம் வந்து காலம் கடந்து நடவடிக்கை எடுத்தார். உங்களுக்கு தெரியும், அதை நீதிமன்றம் நல்ல வேலை தலையிட்டு அது தடுத்து விட்டது. இவங்க மறுபடியும் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி எப்படியோ இவங்க ஏதோ சட்டத்தில் ஓட்டையில் புகுந்து இந்த 3000 பேர் வைத்து கொண்டு விலைக்கு வாங்கியவர்களால் பொதுக்குழுவில் இவர் பொதுச் செயலாளரோ இல்லை ஏதோ தலைமை ஒற்றை தலைமையாக வர்றதுனால புரட்சித் தலைவர் கனவையும் அம்மா அவர்களுடைய கனவையும் தகர்த்தெறிந்து அவங்க சீட்டில் குறுக்கு வழியில் போய் உட்கார்ந்தார். குறுக்கு வழியில் யாரும் வந்துடக்கூடாது தலைமை ஒற்றை தலைமையாக வர்றதுனால புரட்சித் தலைவர் கனவையும் அம்மா அவர்களுடைய கனவையும் தகர்த்தெறிந்து அவங்க சீட்டில் குறுக்கு வழியில் போய் உட்கார்ந்தார். குறுக்கு வழியில் யாரும் வந்துடக்கூடாது, தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து தான் தலைமை வரணும். இப்போ புரட்சித் தலைவரும் அம்மாவும் அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருந்தாங்க. அதனால் அவங்க இவருக்கு எதிர்த்து யாரும் நாமினேஷனை தாக்கல் செய்ய மாட்டாங்க. யுனானிமஸாக அவங்கள தேர்வு செஞ்சாங்க. இப்போ அது நிலைமை இருக்கா? அதனால் அது ஒரு ஃபெயிலியர் நிலைமைக்கு போயிருக்கு. இதான் உண்மை. இதனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இது மாதிரி இந்த நரி கூட்டங்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு துரியோதன கூட்டம் மாதிரி இவங்கெல்லாம் பணத்திற்கு அடிமையானவர்கள், பதவி சுகங்களுக்கு அடிமையானவர்கள், ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக பழனிசாமி கூட நிற்கிறாங்க. அதனால் அவர்களோட நாமெல்லாம் அம்மாங்கிற ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தோட குட்டிகள். அதனால் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்தோம், அம்மாவின் கொள்கைகளை மீட்டெடுத்தோம்னா நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய பெயரை அம்மாவுடைய திருவுருவத்தை அந்த கொள்கையில் வச்சு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் கொள்கைகளும் லட்சியங்களும் தமிழ்நாட்டில் கொண்டு செல்லணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் உண்மையான தொண்டர்களால். ஏன்னா என் கூட வந்திருக்க இப்போ செல்வமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அப்போ அதிமுக இருந்த நிர்வாகிகள் கூட வந்தவங்க வசதி வாய்ப்புக்காக, ஆட்சி அதிகாரத்தோட பலன்களுக்காக, வருமானத்துக்காக இருக்குன்னா அங்கே இருந்திருக்கலாமே. செல்வத்துக்கெல்லாம் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க தெரியும். எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய நன்மதிப்பு எப்படின்னா, முத முதல்ல பழனிசாமியே எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போக கூட அது வேணாம் நல்ல வந்தார். திருப்பி பன்னீர்செல்வம் அங்கே போய் சேர்றப்ப அன்றைக்கே கிளம்பி என்னை வந்து பார்த்தார். எனக்கு பழைய நண்பர் இருந்தாலும் பழனிசாமியே அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னு கூட கேட்கலாம். அப்போ அம்மாவுடைய ஒரு டாப் லெவலில் 4 மந்திரிகள் தான் நிர்வாகங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருந்தவங்கள பன்னீர்செல்வம் அன்றைக்கு எங்களோடு இல்லாமல் போயிட்டு காரணத்தால் அடுத்த இடத்துல பழனிசாமி தான் இருந்தார். அவர் கொண்டு வந்தார், அது வேற கதை. 4 ஆண்டுகள் ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த ஆட்சி பெரிய ராஜதந்திரங்கிற பேரில் ஒன்றுச்சு. இப்போ எவ்வளவு பணப்பலம் செலுத்தாலும் செலவு செய்தும் அவங்களால் ஆட்சியை தக்க வைக்க முடியல.
பல ஆயிரம் கோடி செலவு செய்து தான் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. இவங்க ஒன்றும் மேற்கு மண்டலத்தில் பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியும்? அப்படி இவ்வளோ செலவு பண்ணவங்க இப்போ நகராட்சி அவங்க குடியிருக்கிற ஊர்களில் வார்டுலையும் அவர்கள் சொந்த நகராட்சிகள் எங்கே அரசியல் 40 வருஷம் இருக்கேங்கிறாங்களே 50 வருஷத்தில் நகராட்சியை கூட அவங்களால வெற்றி பெற முடியல. ஏன்னா திமுக அதை விட அதிக பண செலவு செய்து அந்த பேரூராட்சியை வெற்றி பெறுகிற இந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பணத்திற்கு வேலை இல்லை, பணம் ஒரு அளவு தான் வேலை செய்யுங்கிறத காமிச்சிட்டு இவ்வளோ பெரிய புரட்சி தலைவருடைய சின்னம் இருந்தும் ஏன் ஜெயிக்க முடியல? காரணம் தலைமைகள் ஒற்றையோ ரெட்டையோ மூணோ அஞ்சோ பத்தோ அது சரியில்லைங்கிறது தான். நேற்று கூட ட்விட்டர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தன் பதவியை தலைமை நிலை செலவு அறிவிச்சிருக்காரு, மாத்திருக்காரு. அதாவது அம்மாவின் இயக்கத்தின் நிலைமை உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது. இதை இன்றைக்கி ஓபிஎஸ் வச்சுக்கலாம் சொன்னப்போ அங்கே இருக்கார் ஒரு மைக் குமார் சொல்கிறார், ஆடு நினைதுன்னு ஓனை அறுவதுன்னு ஓனை கூட்டமாகிட்டு ஆடுகளாக இருந்தவங்க அம்மா வரைக்கும் இருந்தவங்க பழைய புராண கதையில் கேட்டிருப்போம், இந்த ஆடுகள்லாம் குதிரை அம்மா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இந்த ஆடுகளாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கு ஓனைகளாக குள்ளநரிகளாக மாறி அந்த மிருகங்களாக மாறி பணம் தின்ற பேய்களாக மாறிட்டாங்க. அவர்கள் தான் ஓனாய்கள் ஆகிட்டாங்க. அதனால உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.